ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 162 ரன்களுக்கெல்லாம் தென்னாப்பிரிக்கா அணி ஆல் அவுட் செய்து தற்போது அவங்களை ஃபாலோவான் எடுக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளியிருக்காங்க. இதன் மூலமாக இந்திய அணி பல சாதனைகளை செஞ்சுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதலில் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 497 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகள் இழந்த நிலைமையில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு களமிறங்கின தென்னாப்பிரிக்கா அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 162 ரன்களுக்கெல்லாம் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இதன் மூலமாக இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் சுமார் 335 ரன்களை சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக லீடிங்கில் இருந்தாங்க. இதன் மூலமாக ஒரு புதிய சாதனை படைக்கப்பட்டிருக்கு. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து அதிக ரன்கள் லீடிங் வச்சதில் இது பார்த்தீங்கன்னா இரண்டாவது சாதனையாக அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி 2009 347 ரன்களை கொல்கட்டா மைதானத்தில் அந்த அணிக்கு எதிராக இந்தியா லீடிங் வச்சதே முதல்ல இருக்குது. தற்போது 335 அப்படின்ற இந்த போட்டி இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 162 ரன்களுக்கு எல்லாம் ஆல் அவுட் ஆனதன் மூலமாக அவங்க ஃபாலோவன் எடுக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இதன் மூலமாக இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து அதிக முறை ஒரு எதிரணியை ஃபாலோவான் எடுக்கக்கூடிய நிர்பந்தனைக்கு தள்ளப்பட்டன கேப்டன்களை பார்த்தீங்கன்னா தற்போது விராட் கோலி அதிக முறை செஞ்ச சாதனையில் முதலிடத்தில் இருக்காரு. இது வரைக்கும் விராட் கோலி கேப்டன்ஷிப்பில் இந்திய அணி எதிரணிகளை 8 முறை வந்து ஃபாலோன் வாங்க வச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்துல முகமது அசாருதீன், இவர் 7 முறை எதிரணிகளை ஃபாலோன் வாங்க வச்சிருக்காரு. மூன்றாவது இடத்துல மகேந்திர சிங் தோனி, இவர் 5 முறை எதிரணிகளை ஃபாலோன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நான்காவது இடத்துல சௌரவ் கங்குலி, இவர் 4 முறை எதிரணிகளை ஃபாலோன் வாங்க வச்சிருக்காரு. இந்த போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான உமேஷ் யாதவ் பார்த்தீங்கன்னா 40 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காரு. இதன் மூலமாக இந்திய மண்ணில் ஒரு இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் தொடர்ந்து 5 இன்னிங்ஸுகளாக 3 விக்கெட்டுக்கு மேலே கைப்பற்றுவது இதுவே வந்து முதல் முறையாக அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி கபில் தேவ் அவர்கள் 4 முறை கைப்பற்றியது சாதனையாக இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி 2 விக்கெட்டுகளும், உமேஷ் யாதவ் 3 விக்கெட்டுகளும், நடீம் 2 விக்கெட்டுகளும், ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஃபாலோன் வாங்கி இருக்கும் தென்னாப்பிரிக்க அணி 26 ரன்களுக்கெல்லாம் 4 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. அந்த அணியின் டி காக், ஜுபேர் ஹம்சா, கேப்டன் டூப்ளசிஸ் பவுமா போன்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க. இந்திய அணியில் முகமது சமி 3 விக்கெட்டுகளும், உமேஷ் யாதவ் 1 விக்கெட்டுகளும் 2 இன்னிங்ஸில் கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.